ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி பேரண்டிங் டாக்ஸ் கர்ப்ப காலத்தில் உடலில் பலவித மாற்றங்கள் நிகழ்கிறது மாதிரியே கால்வழி கால்வீக்கம் ஏற்படுறதோ ரொம்ப சாதாரணமானது தான் அப்படி கால்வழி கால்வீக்கம் எதனால ஏற்படுது ஏற்பட்டால் என்ன செய்யணும் வராமல் தடுக்க என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் எந்த மாதிரியான நேரத்தில் நம்ம டாக்டர்கிட்ட கண்டிப்பாக கன்சல்டன்ட் வாங்கி ஆகணும் அப்படின்னு எல்லாத்த பற்றியுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கர்ப்பிணி பெண்கள்ல ஐம்பது சதவீதத்திற்கும் மேற்பட்டவங்க இந்த கால்வீக்கத்தை எதிர்கொள்றாங்க செகண்ட் ட்ரைமெஸ்டரோட எண்ல ஆரம்பிச்சு குழந்தை பிறந்த சில தினம் வரைக்கும் கூட இந்த கால்வீக்கம் ஏற்படும் குறிப்பா டியூடேட் கிட்ட வரும்போது ஹார்ட் வெதர் கண்டிஷன்ல நம்ம இருக்கும்போது இந்த கால்வீக்கம் அதிகமாக இருக்கும் இது எதனால ஏற்படுது அப்படிங்கிறதுக்கு சில மருத்துவ காரணங்கள் இருக்கு அது என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம் கர்ப்ப காலத்தில் தாயையும் பாதுகாக்கிறதுக்காக நம்மளோட உடலானது அதிக ஃப்ளூயிட்ஸை சேர்த்து வைக்குது இந்த அதிகப்படியான திரவம் ரத்த குழாய்களில் அழுத்தம் கொடுத்து வீக்கத்துக்கு வழிவகுக்குது இந்த கால் வீக்கம் யாருக்கெல்லாம் ஏற்படும் பார்த்தா ப்ராப்பரான டயட் ஃபாலோ பண்ணாதவங்க ஹாட் வெதர் கண்டிஷனில் இருக்கிறவங்க ரொம்ப நேரம் நின்று வேலை செய்கிறவங்களுக்கு இந்த வீக்கம் வழி ஏற்படும் இது இல்லாம அதிகமா காஃபி குடிக்கிறவங்களுக்கும் கால்வீக்கம் ஏற்படுது அப்படின்னு சமீபத்திய ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க காஃபில இருக்கிற கஃபைன் டையூரிட்டிக் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகி நிறைய சிறுநீரை வெளியேற வச்சு டீஹைட்ரேட் ஆக்குது அதே போல சரியான அளவு தண்ணீர் குடிக்காதவங்களுக்கும் கால்வீக்கம் ஏற்படுற வாய்ப்பு அதிகமா இருக்கு இந்த கால்வீக்கத்தில் எது சாதாரணம் என்ன மாதிரி இருந்தால் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் சடனாக வீக்கம் ரொம்ப அதிகமாகி கை கால் முகம் எல்லாம் வீங்கி ஒரு நாள் முழுக்க அப்படியே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணியே ஆகணும் ஏன்னா இது ப்ரீ எக்லிம்சியா அப்படின்னு சொல்கிற அதிக ரத்த அழுத்தத்துக்கு வழிவகுத்து வாந்தி தலைவலி அப்பர் அப்னாமினில் பெயின் உண்டாக்கி ப்ரீ டேம் பர்துக்கு வழிவகுத்துரும் இல்லைன்னா தாய் ரெண்டு பேருக்குமே அது பாதிப்பை உண்டாக்கும் ஸோ கால்வீக்கத்தை சாதாரணமாக மட்டும் நினைச்சிடக்கூடாது சரி இந்த வீக்க வராமதடுக்க என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங்க் வந்து நிறைய தண்ணீர் குடிக்கணும் ப்ராப்பரான பேலன்ஸ்டு டயட்டை வந்து எடுத்துக்கணும் நம்ம டயட்டில் பொட்டாசியம் கண்ட்டு அதிகமாக சேர்த்துக்கணும் சால்ட்டை வந்து குறைச்சிக்கணும் ரொம்ப நேரம் நின்று வேலை செய்யக்கூடாது கால் தொங்க போட்டோ குறுக்காலம் மடக்கியோ உட்கார கூடாது தூங்கும் போது நீ பில்லோஸை யூஸ் பண்ணிக்கலாம் ப்ராப்பராக ரெஸ்ட் எடுக்கணும் சரியான அளவு ஸ்லிப்பர்ஸை யூஸ் பண்ணணும் அது விரல் கால்களை ஸ்ட்ரெஸ் ஆக்காமல் தவிர்க்கும் யோகா செய்யலாம் வாக்கிங் போகலாம் ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்க நேரம் நமக்கு நேர்ந்துச்சு அப்படின்னா காலை அப்பப்போ நீட்டி மடக்கி ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் படுக்கும்போது லெஃப்ட் சைடு திரும்பி படுக்கிறது முக்கிய ரத்த நாளங்கள் மேலே ஏற்படுற அழுத்தத்தை தவிர்க்கும் ரொம்ப முக்கியமானதாக காஃபி குடிக்கிற பழக்கத்தை குறைச்சிக்கணும் அடுத்து இந்த வீக்கம் வந்துட்டால் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து சால்ட்டு கண்ட்டை குறைச்சிக்கணும் சால்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவைக்கு அதிகமான நீரை தக்க வச்சுக்கும் அதனால் பிபி ரைஸ் ஆகும் ஸோ சால்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கணும் அடுத்து பொட்டாசியம் ரிச் ஃபுட்ஸை எடுத்துக்கணும் அது உடம்புல நீர் சமநிலையை சரி பண்ணணும் வாழைப்பழம் தோளோட சமைச்ச பொட்டேட்டோ சக்கரை வள்ளிக்கிழங்கு சிறுகீரை தயிர் எல்லாம் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிற உணவு வகைகள் அப்புறம் டெய்லி தூங்கிறதுக்கு முன்னாடி வெந்நீரில் கல்லுப்பு போட்டு காலில் நம்ம காலை அதுக்குள்ளே கொஞ்ச நேரம் வச்சுருக்கிறது நல்ல ரிலீஃபை கொடுக்கும் முட்டைக்கோஸ் இலைகளை ஐஸில் வச்சு அதை கால் வீக்கத்து மேலே அப்படியே போத்தி விடுறதும் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் பார்லி கஞ்சி வெந்தய கஞ்சி இதெல்லாம் கொடுக்குறதும் நம்ம குடிக்க குடித்தோம் அப்படின்னா கால் வீக்கத்தை அது உடனே சரி பண்ணும் லேவெண்டர் ஆயில் செப்ரஸ் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணி காலுக்கு வந்து நம்ம நல்லா மசாஜ் பண்ணலாம் ஸோ ப்ரெக்னென்சி சைல்டு பர்த் அப்படிங்கிறது பல குழப்பமான உடல் மாற்றங்களை எதிர்கொள்கிற நேரம் இந்த நேரத்தில் நம்ம உடம்பையும் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம் ஸோ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி கால் வீக்கம் இல்லாத ப்ரெக்னென்சியை என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரெக்னென்ட் உமன்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்